السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கனியத் குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான அவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய தூதர் எதையெல்லாம் சிறப்புப்படுத்தி கட்டளையாக உபதேசமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகிலுள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த சமூகத்திற்கு பல்வேறு சலுகைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். நபியவர்களை கொண்டு இந்த சமூகத்தை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் இந்த உம்மத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அப்படி நபியவர்களால் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியங்களை வரிசையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினத்தில் வாங்கு சொல்லுவதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஒருவர் வாங்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்காக மலக்குமார்கள் இஸ்திகுபார் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது வாங்கு சொன்ன நிலையிலேயே அவர் எழுப்பப்படுவார் என்பன போன்ற பல்வேறு ஹதீஸுகளை நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமாக வாங்கை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்தது. வாங்குக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு பெரும்பாலும் வாங்கு சொல்றப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டோம்னா, அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க அவங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை. வாங்கு சொல்வதற்கு முன்னால் என்ன செயலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே செயலைத்தான் அவர்கள் மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கு சொல்றப்ப அந்த வாங்குக்கு பதில் சொல்லுவதை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சும்மாவும் இருக்கக்கூடாது, பேசவும் கூடாது. வாங்கு சொல்றப்ப என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது, சும்மாவும் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வாங்கு சொல்றாங்க. வாங்கு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி சஹாபாக்கள் அமைதியாக இருந்ததை சொல்றாங்க. நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னாங்க, அதாவது வாங்கு சொல்லுவதை போன்று நீங்களும் சொல்லுங்கள். கூலு மா காலம். வாங்கு சொல்றப்ப அவர் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னா நீங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு சொல்லுங்க. அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னா நீங்கள் அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்ப நீங்களும் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. ஹயால ஸலான்னு சொல்றப்ப லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் அப்படிங்கறது சொல்லுங்க. ஹயால ஃபலாஹ் அப்படிங்கறப்ப அதே மாதிரி லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் சொல்லுங்க. வேற சில ஹதீஸ்ல மாஷா அல்லாஹு கான வ மா லம் யஷா லம் யகுன் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் அப்படிங்கறது சொல்லுங்க. அப்படிங்கறத என்ன செய்யறாங்க? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இதே சுபுகுடைய நேரமா இருந்தா அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம் அப்படின்னு சொல்றப்ப சதக்த வபரித்த வபில் ஹக்கி நதக்த நீங்கள் உண்மையை தான் சொன்னீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய அந்த வாசகத்தை நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த மனிதர் வாங்குக்கு பதில் சொல்லுகிறாரோ, வாங்கு சொல்றப்ப அதை கேட்டு அதை போலவே எந்த மனிதர் சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லத்துலகு அவருக்கு சொர்க்கம் வஜபத்துலகு ஜன்னா சொர்க்கம் அவருக்கு வாஜிபாயிருச்சு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த மனிதர் வாங்குனுடைய சப்தம் கேட்டு வாங்கு சத்தம் கேட்டுட்டு அதை போலவே இவரும் சொல்லுகிறார். வாங்கு சொல்ற மாதிரியே இவரும் என்ன செய்யறார்? பதில் சொல்றார். சொல்லி முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யறார். அல்லாஹ் என்ன செய்யறார்? துவா செய்ய என் மேல சலவாத்து சொல்லி என் மேல சலாமை சொல்லி அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறார். எதுக்கு? எனக்கு வசீலா வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஆத்திங்க வசீலான்னு வாங்கு துவால சொல்றோம்ல, அந்த வார்த்தையை சொல்லி யார் துவா செய்கிறாரோ பக்கத்து ஹல்லத்தலகு அலைய ஷபா அவருக்கு இன்றைய ஷபாக்கு வாஜிபாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, வெறும் வாங்கு துவாங்கிறது அல்லாஹும்ம ரப்பஹாதிஹி தாவத்தி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமதி அப்படிங்கறதோட இல்ல. இதை தொடர்ந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு சலவாத்துடைய வாசகம் இருக்கணும், ஏதாவது ஒரு வாசகம் சலவாத்து, ஏதாவது ஒரு சலவாத்து சொல்லணும், அதுக்கடுத்து நபிக்காக துவாசினும். ஆத்தி சையதினா முஹம்மதினில் வசீலத, இறைவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நாளைக்கு வசீலான்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பான அம்சத்தை நீ தருவாயாக. இந்த ஒரு துவாவை கேட்கணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நின்று யார் துவா செய்கிறார்களோ, யார் ஷபாத்து செய்கிறார்களோ அவர்களுடைய ஷபாத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த இடத்துல எல்லாரும் நின்ற முடியாது, அது உயர்வான ஒரு இடம், அந்த இடத்தில் எழுப்பப்படுவதற்கு எனக்காக நீங்கள் துவா நன்மைகளும் கிடைக்கும், அது அல்லாம ஷபாஅத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபாஅத்தும் கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பாங்கு சொல்றப்ப பெரும்பாலும் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சூழல்ல கூட நிறைய மனிதர்கள் பாங்கு சொல்றப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. மகரிபுடைய நேரத்துல பாங்கு சொல்றப்ப பள்ளிவாசல்ல உது செய்கின்ற பொழுது பேசிக்கொண்டே பாங்கு அவர்கள் உது செய்கிறார்கள். அப்ப இதெல்லாம் தவிர்த்துக்கணும். பாங்கு சொல்றப்ப பேசக்கூடாது, பாங்கு சொல்றப்ப என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக பேசக்கூடாது. ஒரு பெரிய பாவமாகவே இமாம்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதனால இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். சரி, பாங்கு சொல்றப்ப நான் குரான் ஓதிட்டு இருக்கிறேன், இப்ப என்ன சட்டம் அப்படின்னு கேட்டோம்னா, குரானை இடையில நிறுத்தக்கூடாது. குரான் என்ன செய்யக்கூடாது, அந்த வசனத்தினுடைய கடைசியோடு நிப்பாட்டணுமே தவிர குரானுடைய வசனத்தை இடையில நிப்பாட்டுறதுங்கிறது கூடாது. அதனால இந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். பாங்கு சொல்றப்ப பெரிய சூறாவ பெரிய ஆயத்தை நம்ம தொடங்கிட்டோம், குரான்ல ஒரு பக்கம் உள்ள ஒரு ஆயத்து இருக்குது, தொடங்கிட்டு என்ன செய்யணும்னா, அந்த ஓதி முடிச்சுட்டு பாங்குக்கு பதில் சொல்ல முடியாத அந்த நிர்பந்தமான நிலையில பாங்கு முடிந்ததற்கு பின்னால், பாங்கு முடிஞ்சதற்கு பின்னாடி மறுபடியும் நம்ம அந்த பாங்குக்கு பதில் சொல்வதாக தனிப்பட்ட முறையில் சொல்லி அதற்கு பின்னால் துவா செய்யக்கூடிய ஒரு முறையும் நினைச்சாங்க இமாமும் நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், காமத்து சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த பாங்குடைய துவா ஓதணும் அப்படிங்கறது இமாமும் நமக்கு சொல்லித்தராங்க. காம சொன்ன நம்ம என்ன செய்யணும், நம்ம துவா ஓடுறது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், துவா கொஞ்சம் சத்தமா ஓதுறோம், ஆனா பின்னாடி நிக்கிறவங்க பெரும்பாலும் அமைதியாகத்தான் நிக்கிறாங்க. அப்படி கிடையாது, பாங்குக்கும் துவா இருக்குது, காமத்துக்கும் துவா இருக்குது. பாங்குக்கும் காமத்துக்கும் அந்த வாசகங்களை கேட்டாவே என்ன செய்யணும், அந்த துவாவை ஓத வேண்டும் என்று இமாமுக நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்ப இந்த பாங்கும் அதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த காமத்து, அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த துவா, பாங்குக்குண்டான பதில், இவைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவர்களின் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், இது சாதாரணமான ஒன்று அல்ல. நாளை மறுமையில் யாரும் கை கொடுக்காத ஒரு நேரத்தில், உங்களுடைய செல்வங்களோ, உங்களுடைய குழந்தைகளோ, உங்களுடைய சொத்துக்களோ எதுவுமே உங்களுக்கு நாளை உதவாது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளியில இந்த வாங்கும் வாங்கை தொடர்ந்து செய்யக்கூடிய துவா, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாங்குக்குண்டான பதில், இவைகள் நமக்கு ஷபாத்துடைய அந்த வாசலை திறந்து கொடுக்கும் என்பதாக கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நபியார்களே, வாங்கு சப்தம் கேட்கின்ற பொழுது அமைதி காத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாங்குக்கு பதில் சொல்ல
பாங்கருடைய துவாவை ஓதுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தருவானாக. பாங்கு துவா தெரியாதவர்கள் விரைவான முறையில் மனநம் செய்ய முயற்சி செய்யட்டும். அவர்களுடைய மனநம் சக்தி அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். வா ஆஃபர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக. வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த.